புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகளை உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் புதுச்சேரி காலாப்பட்டு லாஸ்பேட்டை பகுதிகளில் உள்ள கொரோனா தடுப்பூசி செலுத்தாத மக்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் முகாமை கருவடிக்குப்பம் பகுதியில் இன்று அவர் தொடங்கி வைத்தார் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை எளிய நோயாளிகள் அனைத்து மருத்துவ சேவைகளையும் பெறுவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த பேரிடர் காலத்தில் அரசு கூறும் வழிமுறைகளை கட்டாயமாக கடைப்பிடிப்பது அவசியம் என்று கூறிய அவர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை என்றால் கடுமையாக நோய்வாய்ப்பட நேரிடும் என்றும் எச்சரித்தார் புதுச்சேரியில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருந்தபோதிலும் தொடர்ந்து தினசரி ஐந்தாயிரம் பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்